இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொள்ளும் முதலறிவில் தாம்பத்தியம் எதுவும் நடக்காததை வெளியே சொன்னதால் புது பெண்ணையும் மாமியாரையும் வங்கி ஊழியரான கணவன் தன்னுடைய தந்தையுடன் சேர்ந்து கத்தியால் வெட்டி கொலை செய்திருக்கிறார் ஆந்திர மாநிலம் சிந்துலாவில் நடைபெற்ற இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் சிந்துலா என்கின்ற நகரம் இருக்கிறது இந்த நகரத்தைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரியான சரவணன் என்பவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் தெலுங்கானா மாநிலம் வனப்பாத்தியைச் சேர்ந்த இருபது வயது பெண் ஒருவருக்கும் கடந்த ஒன்றாம் தேதி திருமணம் நடைபெற்றது தடல்புடலாக நடந்த இந்த திருமணத்தில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் திருமணத்தன்று இரவில் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இல்லற வாழ்க்கையைத் தொடங்க பெரும் கனவுகளுடன் சென்ற புதுப்பெண்ணுக்கு முதல் இரவிலேயே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது இந்த மாப்பிள்ளை சரவணன் முதலிரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு காட்டவில்லை இதனால் அன்று முதலிரவு நடக்கவில்லையாம் முதல் நாள் என்பதால் இதை பெண்ணும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலும் சரவணன் தாம்பத்தியத்தில் ஆர்வம் காட்டாமல் இருந்துள்ளார் இதனால் புதுப்பெண் பெரும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்தார் தன்னுடைய பெற்றோரிடமும் இதை பற்றி தெரிவித்து குமரி குமரி அழுதிருக்கிறார் இதை கேட்ட பெற்றோரும் அதிர்ச்சியடைந்தனர் அதற்குள் இந்த தகவல் ஊர் முழுக்க பரவிவிட்டது இதனால் சரவணனை ஊரில் பல பேர் கேலி செய்யும் வகையில் பேசியிருக்கிறார்கள் சரவணனை ஐதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஆண்மை பரிசோதனையும் செய்திருக்கிறார்கள் இந்த தகவல் எல்லாம் சரவணனுடைய பெற்றோருக்கு தெரிந்ததும் கடும் கோபமடைந்தனர் தன்னுடைய மகனை விட்டதாக கருதிய சரவணனின் பெற்றோர் மருமகளின் குடும்பத்தினர் தீர்த்து கட்ட திட்டமிட்டனர் அதன்படி சரவணனுடைய சொந்த ஊரான சிந்துல நகருக்கு மனைவியை அழைத்து வந்திருக்கிறார் புது பெண்ணுடன் அவருடைய தந்தை மற்றும் தாயாரும் வருகை தந்துள்ளனர் வீட்டுக்கு சென்றதும் தன்னுடைய மனைவியை சரவணன் கத்தியால் வெட்டியிருக்கிறார் இதில் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே இறந்துவிட்டார் மற்றொரு அறையில் இருந்த புது பெண்ணின் தந்தையான வெங்கடேஸ்வரலு தாயார் ராமாதேவி ஆகியோரை சரவணனுடைய தந்தை பிரசாத் கத்தியால் வெட்டியிருக்கிறார் வெங்கடேஸ்வரலு இரத்த காயங்களுடன் வீட்டிலிருந்து தப்பினார் ஆனால் புது பெண்ணின் தாயாரான ரமாதேவி வெட்டி கொலை செய்யப்பட்டார் புது பெண் மற்றும் அவருடைய தாயாரை மாப்பிள்ளை வீட்டினர் வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வெங்கடேஸ்வரலுவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் ருக்மணி ரமாதேவி உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணன் மற்றும் அவருடைய தந்தை பிரசாத் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது முதலரவு நடக்காததை வெளியில் கூறி அவமானப்படுத்தி விட்டதாக சொல்லி புது பெண் மற்றும் அவருடைய தாயாரை சரவணன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொலை செய்ய திட்டமிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கள் கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்